राम रमेति मधुरम मधुर अक्षरम आरुध्य कविदा शाखां वन्दे बालमीकि कोकिलम कलाम बोधरकंत कांति मनीषं वीरासनाध्यसितं मुद्राम् दधानमपरं हस्तां भुजं जानुनी सीतां पार्श्वगतं सरौरुहकरं विद्युन्निभं राघवम् பசியந்தம் விதின காலோஜ்வாலே மும்பை உலகுக்கெல்லாம் மூல முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனி பெரும் தாமே இம்மையே எழுமையின் நோக்கம் மருந்து மாம் ராமம் என்னம் செம்மெஷேர் நாமம் தன்னை கண்களில் தெரியக் கண்டான் நாடிய கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் விடியல் தாக்கும் வீரியங் கமலை நோக்கும் நீரிய அரக்கர் சேனை நிறுபட்டுழிய வாகை சூடிய சிலை ராமம் தோல்வலி கூறுவோர்க்கேம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் லங்கா பயங்கரம் புத்திர்பலம் எம்பெருமான் கிருபையினாலும் பிரியபெருமாள் பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு விஷயத்திலே அனுதினமும் இருவருடைய ஸ்ரீராமாயணங்களிலேயும் எந்த மாதிரியான ஒற்றுமைகள் அதிலேயும் கம்பநாட்டாழ்வானுடைய தமிழ் புலமையும் வால்மீகி பகவானுடைய தேவபாஷை என்று சொல்லக்கூடியதான சமஸ்கிருதத்தினுடைய ஒரு அர்த்தங்களையும் நம்முடைய பெரியவர்கள் எந்த எந்த மாதிரியான வியாக்கியானங்களுக்கு எடுத்துக்கொண்டு அதில் இந்த எல்லாம் உள்புகுத்தி இருக்கிறார்கள் என்பதாக நாம் ஒரு சில விஷயங்களை ஆராய்ந்து வருகிறோம் அந்த மாதிரியாக வரும்பொழுது யுத்த காண்டத்தினுடைய முடிவிலே ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவா என்று சொல்லுமா போலே ராம ராவணனுடைய யுத்தத்திற்கு எந்த மாதிரியும் ஈடுகொடுக்க முடியாததான சொல்லினாலே இங்கே அந்த மாதிரியான பெரிய யுத்தம் நிகழ முடிவிலே ராவணன் ராமபிரானுடைய அந்த அரைச்சந்திர வடிவில் உள்ளதான பானத்தினால் அவன் மடிந்தான் என்பதான ஒரு விஷயங்களை எல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடியாராலும் விரப்படாய் என கொடுத்த வரமும் ஏனைத் திக்கொடும் உலகனைத்தும் செருக்கடந்த புயவலியும் தின்று மார்பில் புக்கு புக்குவோடி உயிர் பருகி போயிற்று ராகவன் தன் புனிதவாடி என்று நேற்றைய தினம் அந்த அரைச்சந்திர வடிவிலான உள்ள அம்பானது ராவணனுடைய உயிரை மாய்த்து விட்டு நேரடியாக சமுத்திரத்தில் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு மீண்டும் ராமனுடைய அம்பரா துணியில் வந்து சேர்ந்தது என்று இங்கே கம்பநாட்டாழ்வான் உரைத்ததான ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம் அதே விஷயத்தை இந்த மாதிரியாக ராமபிரான் மூலமாக இராவணன் மாண்டான் என்று துக்கித்து விபீஷணனும் ஒரு சிலமான புலம்பல்களை புலம்பிவிட்டு நேரடியாக இந்த விஷயம் மண்டோதரிக்கு ராவணனுடைய மனைவியாகிய மண்டோதரிக்குச் செல்கிறது அவளும் அந்த யுத்த பூமிக்கு வந்து குனிந்த தலை நிமிராமல் ராவணனை தேடிக் கொண்டு அங்கே வருகிறாள் வெறும் கபமும் அந்த இடம் பூர்த்தியாக ரணபூமி என்பது அவளுக்கு தெரிந்ததுதான் இருந்தாலும் கலக்கியம் கலங்கிய மனத்தோடு கூட தன்னுடைய தோழிமாரோடு கூட புலம்பிக்கொண்டே வந்து சேருகிறாள் அதை அப்படியே வியமேஷ மகாயோகி பரமாத்மா சனாத்தன நிதனோ மகத பரமோ மகான் தமச பரமோதா சங்கச்சக்கரகதா தர ஸ்ரீவத்சபக்ஷா நித்யஸ்ரீ ரஜய்யாஸ்வத்தோருவா என்று ஸ்ரீராமபிரான் இதுநாள் வரையிலேயும் கோதண்டராமனாகவும் கோதண்ட மண்டிதகராது கமலாயதாட்சாத்து என்று சொல்லுகிற மாதிரியாக இரண்டு கைவில்ீரனாகத்தான் நமக்கு சாதித்து வந்தான் ஆனால் கற்புக்கரசியாக இருக்கக்கூடிய மண்டோதரிக்கு மட்டும் எம்பெருமான் சதுர்புஜராமனாக சாதித்தான்னு சொன்னான் அவள் ராவணனையே தேடிக்கொண்டு வரும்பொழுது ராவணனுடைய உடல் கிடந்த விதத்தையும் இதையும் பார்த்து இவ்வளவு பெரிய வீரனை என்னுடைய கணவனாக இருக்கக்கூடியவன் எந்த மாதிரி என்றெல்லாம் பூலோகத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியும் போல் வானுலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாமும் தெரியும் அவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த ராவணனை வீழ்த்தியிருப்பது என்பது சூரா அனபாய சாகசா என்று வேதாந்தாச்சாரியன் ரகுவீர கத்தியத்திலே சொல்கிற மாதிரியாக ஒரு சாமானிய மனிதனால் இதெல்லாம் செய்திருக்க முடியாது தேவர்களாலும் செய்ய முடியாது இது எம்பரமான் சாட்சாத் நாராயணனே மனித வடிவில் கொண்டு வந்துதான் செய்திருக்க வேண்டும் என்று அங்கே சந்தேகப்பட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்க சாக்சாத் ராமபிரான் அவளுக்கு மாத்திரம் சதுர்புஜராமனாக சிவசாதிக்கிறான் என்று கேட்டால் ஸ்ரீபாஞ்சராத்ராகமத்தில் ராமபிரான் எங்கிருந்து அவதாரம் ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த மூர்த்திகளிடமிருந்து இவர்களுக்கு ஒவ்வொரு விதமான குணச்சேஷ்டிதங்கள் அவதாரம் செய்ய பரவாசுதேவனிடமிருந்து வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்த ரூபங்கள் இது வியூகாவதாரம் என்று சொல்வார்கள் இந்த ஒவ்வொரு வியூகத்திலிருந்தும் மூன்று அவதாரங்கள் இரண்டு அவதாரங்கள் என்பதாக கிளம்பும் பொழுது அவருடைய குணச்சேற்றிதங்களை எல்லாம் இவர்கள் கொண்டு இவர்கள் அவதரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பாத்ம சம்ஹிதை ஞானபாதம் போன்றதான விஷயங்களில் பௌஷ்கர சம்ஹிதைகளில் இதனுடைய உட்பொருள்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியாக ராமபிரான் யாருடைய அம்சம் என்று பார்த்தால் சாட்சாத் பிரத்யும்னனுடைய அம்சமாக செவசாதிக்கிறான் அந்த பிரத்யும்னன் என்பவன் மிக பெரியதான சங்கர்ஷன பிரத்யும்னன் என்பவன் மூன்றாவது வியூகத்தில் வருகிறார் அவர் அவருடைய அம்சபூதமாக ராமன் அவதரித்தான் என்று ஞானபாதத்தினுடைய வச்சனம் அதே மாதிரியான பிரத்யும்ன அம்சமாகத்தான் இங்கே சாக்சாத் எம்பரமான் ராமபிரான் மண்டோதரிக்கு சேவசாதிக்கிறான் அப்போ இவளுடைய ஒரு பாதிவிரத்தம் என்பது எந்த மாதிரியாக இருந்திருக்கிறது இவன்வண்ணாக்கு கண்டு போய் பலவிதமாக போய் சேர்ந்துட்டானே வழிய அவள் ஒரு நாளும் தன்னுடைய பதிவிரத தன்மையை விடவில்லை என்று இங்கே அவள் தலைமிருந்து பார்க்க அனாதி மத்திய நிதனகா மகத பரமோ மகான் அந்த பரத்துவத்தில் கூட எம்பெருமான் சாட்சாத் எம்பெருமான் எந்த மாதிரி எழுந்தருள் இருப்பிறானோ தேவி திருமகள் பூமி ஏவமத் தமரராட்சிவார் மேவிய உலகம் மூன்றவையாட்சி வேண்டு வேண்டுருவம் நின்னுருவம் என்று ஆழ்வார் அருளி செய்த மாதிரியாக அங்கே ஸ்ரீபூமி நீழா சமேதனாக இருந்தவடி இருக்கக்கூடிய சாட்சாத் எம்பெருமான் இங்கே பரமைகாந்தி காந்தி ஏகோஹவே நாராயண ஆசீத் ந பிரம்மா ந ஈசான என்றெல்லாம் சொல்லுகிற மாதிரியாக இங்கே சாட்சாத் எம்பெருமான் பரவாசுதேவன் பிரத்யும்னாம்சத்தினுடைய அம்சாவதாரமாக இங்கே ஸ்ரீராமபிரானாக தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரஹா சங்கச்சக்கர கதாதரனாக ஸ்ரீ ராமபிரான் இவளுக்கு காட்சி அடித்தானாம் அதோடு கூட ஸ்ரீவத்சபக்ஷா அகலகில்லேல் இறையும் என்று சொல்லுகிற மாதிரியாக ஒரு கணமும் விலகாமல் இருக்கக்கூடியதான ஸ்ரீவத்ஸவத்தோடு கூட நித்யஸ்ரீ ரஜய்ய சாஸ்வதோ திருவஹா மிக ஒளி பொருந்தியவனானவன் அழிவில்லாதவனுமாக இருக்கக்கூடிய சாட்சாத் ஸ்ரீமன்னாராயணன் மானுஷம் ரூபமாஸ்தாய விஷ்ணு சத்திய பராக்கிரமஹா மண்டோதிரிக்கு நன்றாக புரிந்துவிட்டது அப்போ வந்தவன் சாமானிய மனிதனல்ல சாட்சாத் ஸ்ரீமன்னாராயணன் மானுட உருவு கொண்டு இங்கே தன்னுடைய கணவனை அழித்திருக்கிறான் இல்லேனாக்க அவனுடைய வீரமும் அவனுடைய வெற்றியும் எந்த மாதிரி என்று அவள் எல்லாம் கழிவுபட்டு இருக்கா இல்லையா அப்போ சர்வை பரிவித்தோ தேவைஹி வானரத்துவம் முபாகத்தைஹி அவளுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு சமத்த முப்பத்தொமு கோடி தேவர்களும் இங்கே வானரக் கூட்டங்களாக வந்து விழுந்திருக்கிறார்கள் இல்லைனா இத்தனை இராட்சச கூட்டங்களை இந்த மாதிரி அழிக்கலாம் முடியுமா தேவர்களாலேயே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவாவோ ஓடி போய் கதை சாத்தின்ட்டா அந்த மாதிரி இருக்கிறச்சே வந்திருக்கிறவன் சாக்ஷாத் எம்பரமான் அவனுடைய விஷ்ணு இங்கே வந்து வாணரத்வம் உபாகதை சர்வை பரிவிதோ தேவைத்வம் சர்வலோகேஸ்வர ஸ்ரீமான் லோகானாம் ஹித காமிய சராட்சச பரிவாரம் ஹதவாம் துவாம் மகாத்யுதிஹி ராவணனை பார்த்து சொல்றான் உன்னை யார் அழிக்க முடியாதுன்னு சொல்லின்றிருந்த இல்லையா அப்போ சாக்ஷாத் எம்பரமான் தானே வந்து சேர்ந்து இங்கே உன்னை அழித்திருக்கிறான் சர்வ லோகேஸ்வர ஸ்ரீமான் எதுக்காக லோக்கா நாம் ஹிதகாமியா நீ சாமானியவர்களை மாத்திரம் அங்கே வெறும் துன்புறுத்தவில்லை பற்பலவிதமான மகர்ஷிகளையும் பற்பலவிதமான தேவர்களையும் எல்லோரையும் எல்லா காலமும் நீர் துன்புறுத்தி கொண்டிருந்ததுனால சாட்சாத் ஸ்ரீமன்னாராயணன் சர்வலோகேஸ்வர ஆகத்திட அடுத்தது ஒன்று சொல்றா சுபகிருத் சுபமாப்னோதி பாபமஸ்னு விபீஷண சுகம் பிராப்தா பாபமீதம்

உன் கழுத்து தனியாக கிடப்பானேன் உடம்பு தனியாக கிடப்பானேன் கை எங்கே போச்சுன்னு தெரியல கால் எங்கே போச்சுன்னு தெரியல உன்னுடைய சுற்றத்தார் எங்கேன்னு தெரியல எல்லாம் ஓன்னு கதறிண்டு கிடக்கிறது எதனால் இதெல்லாம் வந்தது பாப்ப கிருத் பாப்பமஸ்னு நீர் பாப்பத்தையே செய்திருந்தீர் இவ்வளவு நாட்களாக என்ன வேதம் படிச்சிருந்தா என்ன என்ன இதிகாசங்கள் படிச்சிருந்தால் என்ன எந்த விதமான இலக்கணங்கள் படித்திருந்தால் என்ன அந்த கற்க கஷடர கற்பவை கற்றபின் நிற்க அதில் படி நிற்க வேண்டும் அந்த மாதிரியாக உம்மால் முடியவில்லை நீர் பண்ணது பூரா படித்தது பூரா வேதம் ஆனால் அனுஷ்டானம் பெய்ததோ அதற்கு நேர் எதிர்த்தட்டு ஆகையினால் சுபகிருத் சுபமாப்னோதே பாபகிருத் பாபமஸ்னு விபீஷண சுகம் பிராப்தகம் தும் பிராப்த பாபமீதம் விபீஷணன் நல்ல காரியம் பண்ணினா அவனுக்கு நல்ல விதமான சத்சங்கம் கிடைச்சது நீர் பாபத்தையே பண்ணின்றிருந்ததுனால உமக்கு பாபமான ஒரு செயல் துணிந்தது வியக்தமேஷ மகா யோகி பரமாத்மா சனாத்தனா இந்த பலனை கொடுத்தவன் யார் சாக்ஷாத் பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் என்று இங்கே அவளுடைய ஒரு பெரிய புலம்பல் மண்டோதரியானவள் இந்த மாதிரி ஆட்சி இப்படி இருந்தானே அப்படி இருந்தானே என்றெல்லாம் அவனும் அவளைச் சேர்ந்த அந்த பத்திரிகள்லாம் இருக்கா இல்லையா ராவணனுக்கு ஏகப்பட்ட பத்திரிகள் இருந்தா இல்லையா அதைத் தவிர இராட்சச கூட்டங்கள் எல்லாம் இனிமேல் என்ன செய்வோம் என்று தெரியாமல் பற்பலவாறு புலம்பித்து என்று சொல்கிறானங்க அப்போ இது ஒரு பக்கம் நடக்க விபீஷணனுக்கு ராமபிரான் கட்டளையிட்டு அவனுக்கு வேண்டிய சம்ஸ்காரங்கள் தகன சம்ஸ்காரங்களை எல்லாம் நீ செய்வாயாக என்று சொல்ல விபீஷணன் முதல்ல ஒரு சில வார்த்தைகள் மறுத்து சொல்கிறான் ஆனால் அப்போ ராமன் அவனுக்கு வேண்டியதான தர்மம் நியதிகளை எல்லாம் எடுத்து சொல்லி விபீஷணா எவ்வளவுதான் அவன் பாப்பியோ அவன் துரோகியோ எவ்வளவா இருந்தாலும் மறித்து அகில் அவனுடைய நல்லதைத்தான் சொல்ல வேண்டுமே ஒழிய ஒரு காலம் அவனுக்கு எதிர்த்தட்டாக பேசக்கூடாது அவனுடைய கர்மா அப்படி முடிஞ்சு போச்சு ஆகையினால எவ்வளவுதான் இருந்தாலும் உன்னுடைய தமையனல்ல ஆகையினால உனக்கு தகப்பன் ஸ்தானத்தில் அவன் தான் இருக்கான் ஆகையினால அவனுக்கு வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட விபீஷணனும் ராவணனுக்கு வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்துவிட்டு ஸ்நானம் செய்துவிட்டு ராமனிடம் வருகிறான்னு சொல்கிறான் அந்த இடத்துல நேராக ஹனுமான் என்ன பண்ணுறான் ராமனிடம் உத்தரவு வாங்கிண்டு சீதை இருந்த இடத்துக்குச் செல்கிறான் அசோகவனத்திற்குச் செல்கிறான் சம்பிரவிதா நியாயம் சீதாயா விதித்தோஹரி सातङ्कामिव रोहिणीम् वैदेही कुशली रामः स सुग्रीवत्सलक्ष्मणः विभीषणसहायाश्च हरीणां सहितो बलैः कुशलं चाहसिद्ध्यर्थ हतशत्रुररिन्दमः विभीषणसहायेन रामेण हरिभिः सहा निगतो रावणो देवि லட்சமணிய நய நீரியவான் பிரியமாச்சா சாஜயே தவிர தர்மே மகான் ராமேணம் லோயம் விஜய சீத்தைஜரா என்று சீதாப்பிராட்டியை விழுந்து வணங்கி அம்மா சீதே உன்னுடைய கவலைகள் எல்லாம் இனிமேல் தீர்ந்துவிட்டது என்றைய தினம் இங்கே இன்றைய தினம் ராவணன் மடிந்தான் உன்னுடைய தபோபலத்தினாலும் பலத்தினாலும் லக்ஷ்மணன் விபீஷணன் சுக்ரீவர்களுடைய சகாயத்தினாலும் ராமபிரானுடைய வில் பலத்தினாலேயும் அங்கே சத்ருவானவன் மடிந்தான் ததர்ஷ சசினாகீனம் சாதங்காமி வைதேகி வைவேகி குசலீராமக ச சுக்ரீவ ச லட்சுமணா அவர்களும் அங்கே சுக்ரீவன் லக்ஷ்மணன் போன்றவர்களும் பரம சௌக்கியமாக இருக்கிறார்கள் விபீஷண சகாயேன ஹரீணாம் சகிதோ பலைகி பற்பரவிதமான பலத்தோடு கூட எத்தனை விதமான யுத்தங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து குசலம் சாகு சித்தியர்த்தோ ஹதத்ருரறிந்த மகா அங்கே ராவணன் சத்ருவாக இருக்கக்கூடிய ராவணன் மடிந்தான் விபீஷண சகாயேன ராமேண ஹரிபி நிகதோ ராவணோ தேவி லக்ஷ்மணேன சவீர்யவான் அதற்கு பக்க பலமாக இருந்து பற்பலவிதமாக உதவியவன் தானும் பற்பலவிதமான இன்னல்களை பட்டிருந்தாலும் அங்கே லக்ஷ்மணனுடைய மிகப்பெரியதான ஒரு வெற்றி என்பது சகாயத்திற்கு லக்ஷ்மணன் இருந்தான் தேவி பிரியமாசாஜே தவ பிரபாவாத் இதில் அடுத்து முக்கியமான காரணம் சீதாதேவி உன்னுடைய மிக பெரியதான தபோ பலம் இங்கே உட்கார்ந்தபடியே ராவணன் மடிய வேண்டும் தன்னுடைய பத் பர்த்தாவானவன் சௌக்கியமாக இருக்க வேண்டும் சாதுக்கள் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று நீர் பண்ண தபஸ்தாம்மா இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கமோ இல்லையோ இங்கே சிறையிருந்தவள் ஏற்றம் எதனால் சொல்லப்பட்டது என்றால் தேவர்களுடைய பத்னிகளை கொண்டு வந்து ஒரு காலம் அவர்கள் துரோகம் செய்யாதவர்கள் தேவர்களாவது இவனுக்கு ஏதாவது ஹிம்சை பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம் தேவ பத்னிகள் என்ன பண்ணினா ஆகையினால இவன் என்ன பண்ணிட்டான் நித்தியம் போக வேண்டியது பத்து தேவர்களை அடிக்க வேண்டியது அந்த பத்னிகளை சிறை சிறைப்பிடிச்சு வச்சிட வேண்டியது இந்த மாதிரி பண்ணிட்டு தேவர்களுடைய பத்தினிகளை சிறைப்பிடித்ததே அவன் செய்த மிகப்பெரிய குற்றத்திலும் குற்றமாக ஆகிவிட்டது அவர்களை காப்பன் பொருட்டு சீதா பிராட்டியே நீர் சிறைக்கு சென்றீர் அந்த தேவரனுடைய ஒரு தபோபலமும் தவப்பிரபாவா தர்மஜே மகான் ராமேண தம்யு சம்யுகே ராமபிரானுடைய ஒரு புஜபர பராக்கிரமத்தினாலேயும் அவர் செய்த மிகப்பெரிய தவத்தினாலேயும் சீதா பிராட்டியனுடைய தவபலத்தினாலேயும் தவ பலத்தினாலேயும் லப்தோயம் விஜய சீதே எல்லோரும் இங்கே சுகமாக இருக்கிறார்கள் என்று இங்கே ஹனுமான் இந்த மாதிரி சொன்னான் என்று வாங்கே சீதா பிராட்டியாரிடம் சொன்னான் என்று வால்மீகி பகவான் சொல்றார் இதை அப்படியே கம்பனாட்டாழ்வான் என்ன சொல்றான்னு கேட்டாக்க ஏழை சோபனம் ஏந்திழை சோபனம் வாழி சோபனம் மங்கள சோபனம் ஆழி ஆன அரக்கனை ஆரிய சூழியானை துகைத்தது சோபனம் 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 என்றால் மங்களம் என்று பெயர் இதுவரடையும் சீதா பிராட்டியாரை சுற்றி அங்கே நடந்த எல்லா வார்த்தையும் காதல் கேட்டுருந்தா இல்லையா எல்லாமே ஒரு மங்களவா ஒரு வார்த்தைகளே அதுகள்டேந்து வராது ராட்சச கூட்டங்கள்டேந்து என்னத்த மங்களத்தை பார்க்கறது அதனால தான் நம்முடைய வாய்களில் வாயிலிருந்து எப்பொழுதும் மங்களமான வார்த்தைகளே வர வேண்டும் ஏன்னா நமக்கு எந்த ஒரு மனிதர்களுடைய சிரஸ் மேலேயும் ஒரு எட்டு அடிக்கு மேலே எப்பொழுதும் நல்ல செல்லக்கூடிய தேவதைகள் பறந்து கொண்டே இருக்கின்றன அவைகள் எங்கிருந்தாலும் ஆகாசத்தில் இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டுருக்கான் இப்போ இதுகள் கார்த்தாலேந்து ராத்திரி வரையிலேயும் இதுகள் என்ன சொல்லியிருக்கோம் நீ அப்படி போவே நீ இப்படி போவே அவன் இப்படி இவன் இப்படின்னுட்டு தானே சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி மனிதர்களுடைய நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நல்ல விதமாக வழங்கும் பொழுது அது சீத்தையின் வார்த்தையாக கொள்ள வேண்டும் அதில் நாம் எப்பொழுது விபரீதமான வார்த்தைகளையும் விபரீதமான பார்வைகளையும் வைக்கிறோமோ அதெல்லாம் இராட்சச வார்த்தைகள்னு பேர் அந்த இராட்சச வார்த்தைகளை இந்த அசோகவனம் எப்பவுமே அதையே கேட்டுனால இதையே அனுமான் பார்த்துட்டு இருந்ததுனால அங்கே உள்ள நுழையும் பொழுதே கம்பநாட்டாழ்வான் அதைத்தான் சொல்கிறான் ஏழை சோபனம் ஏந்திழை சோபனம் வாழி சோபனம் மங்கள சோபனம் சோபனம் சோபனம்னா மங்களம் ஆழியான அரக்கனை ஆரிய சூழியானை துகைத்தது சோபனம் அப்போ இது மேற்பட்டு இந்த பிரபஞ்சமே ஆழி அதாவது இந்த சமுத்திரம் சுத்தி இருக்கக்கூடியதான புவனமாகட்டும் வானுலகமாகட்டும் சதுர்தஷ புவனங்கள் பூமிகள் எல்லாம் இங்கே நல்ல விதமான மங்களமாக விளங்கப் போகிறது என்று இங்கே அனுமானானவன் சீதா பிராட்டியை பார்க்கும் பொழுது என்கிட்ட அவள் அவ்வளவு துக்கத்தில் இருக்காள் இல்லையோ அவள் மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் என்று இவன் சொல்லிண்டே போனாக்கவே சீதையானவள் புரிந்து கொள்வாள் என்பதற்காக சோபனம் சோபனம்னே சொல்லிண்டு போயிட்டு இது சோபனம் என்பது சமஸ்கிருத பதமாக இருந்தாலும் அந்த இடத்துல சுத்தமான தமிழாகவே பார்க்கப்படுகிறது ஏழை சோபனம் எந்திழை சோபனம் வாழி சோபனம் மங்கள சோபனம் ஆழியான அரக்கனை ஆரிய சூழியானை துகைத்தது சோபனம் ராமபிரான் அங்கே ராவணனை வதம் செய்துவிட்டு உலகத்திற்கு நன்மை செய்து விட்டான் தாயே இனி உன்னுடைய துக்கமும் கலையட்டும் உன்னுடைய சுகங்கள் பெருகட்டும் நல்வாழ்வே பெருகட்டும் என்று இங்கே சீதைக்கு சோபனம் மங்களம் மங்களம் என்று சொல்லிக்கொண்டே சொல்கிறான் என்று சொல்ல அங்கே நேராக சீதா பிராட்டியாரிடம் சென்று சாட்டாங்கமாக விழுந்து வணங்குகிறான் வணங்கிவிட்டு நின்னை வருத்தக்கூடிய அந்த கொடிய அரக்கர்களை இப்போ இவ்வளவு சீதைக்கும் அனுமானுக்கும் இங்கே ஒரு சில வார்த்தைகள் நடப்பிடுகிறது எப்படியாக அங்கே எந்த மாதிரி யுத்தங்கள் நடைபெற்றது அதில் எப்படியெல்லாம் ராமன் அவனை வீழ்த்தினான் என்பதான அந்த வீரதீர பிரதாபங்களை எல்லாம் அதற்கு சைன்யங்கள் என்னென்ன செய்தது லக்ஷ்மணன் எப்படி செய்தான் எல்லாவற்றையும் இங்கே திருஜட்டை சொல்லின்றிருந்தால் கூட ஹனுமான் வாயிலாக அத்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாள் கேட்டுக்கொண்டு ராமனுடைய புஜபல பராக்கிரமத்தை எல்லாம் வெற்றி எண்ணி 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 அவளால் பேசவே முடியலேன்னு சொல்லிட்டான் அந்த மாதிரியாக குமரி குமரி அழுதுன்னு இருக்கான் அழுதாலும் தன் மூலமாக எவ்வளோ பெரிய துக்கம் ஏற்பட்டு போச்சு ஆனாலும் ஒரு விதத்தில் பார்த்தாக்க இந்த துக்கமே சுகமாக மாறுகிறது ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தா அந்த சுகமே துக்கமாக மாறுகிறது என்று நினைத்து 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 சிதையானவள் இங்கே மனம் குமரி அழுதாள்னு சொன்னான் அதன் முடிவாக இங்கே ஹனுமான் பிரார்த்தனை பண்ணுறான் ஆர்கிட்ட சீதா பிராட்டி ஆர்கிட்ட அம்மா இவ்வளவு நாளாக உன்னை இந்த இராட்சச கூட்டங்கள் எல்லாம் கையினால் அடிக்கிறதும் கம்பினால் குத்துறதும் எத்தனை விதமான இன்னல்கள் செஞ்சென்றிருந்தது நான் பார்த்துட்டு இருந்துதான் இருக்கேன் அதனால் எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுக்கணும் இத்தனை இராட்சசிக் கூட்டங்களையும் நான் உண்ணுவேன்னு சொல்கிறான் அதாவது குடல் இட்டு உண்குவன் நான் அப்படின்றான் இதுகளை என் கையினால் எல்லாத்தையும் போட்டு முறுக்கணும் அதில் அவளை நான் வந்து எந்த மாதிரியான ஹிம்சைகள் ஒன்னை செய்தாலோ அத்தனையும் நான் செய்குவேன்னு சொல்கிறான் இதுக்கு வியாக்கியாத்தா கொடுக்குற இந்த உண்குவன் என்பது எந்த மாதிரியான சப்தம் என்று கேட்டாக்க அதாவது அன்னம் பட்டபடி உண்குவேன்னு சொல்கிறான்னு சொல்கிறான் இந்த அன்னம் என்னமோ நாம் என்னமோ நினச்சி விடுறோம் இந்த சாப்பாடு அரிசி கே கேட்டாக்க அறுபது ரூபாய் கிடைக்கிறது எழுபது ரூபாய் கிடைக்கிறதோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு விடுறோம் அது தயார் செய்வதற்கு எத்தனை விதமான இன்னல்களை அந்த அரிசி படுகிறது என்பதை போல இங்கே இவர்களை நான் படுத்துவேன்னு சொல்கிறான் அதாவது நெல் வயலில் முதல்ல என்ன பண்ணுறா நன்னா முற்றி கதிர்வாக வந்தவுடனே அறுக்கிறான் ஆக ஒன்று அடுத்தது கரையில் கொண்டு வந்து அடிக்கிறாங்க கதிர்கட்டை வச்சுட்டு அடிக்கிறது உரலில் போட்டு குத்துறது அப்புறம் அரிசியை நன்னா வேக வைக்கிறது அதன் பிறகு கடித்து சாப்பிட்றது இவ்வளவு ஹிம்சை பண்ணினா தான் அந்த அன்னமானது நம்முடைய வயிற்றை ரொப்புகிறது அப்போது நாம தான் நான் சாப்பிட்டுட்டு விடுறோம் இல்லையோ அந்த ஏப்பமிடுறதுக்கு முன்னாடியாக அரிசி எந்த எந்த மாதிரியான பாடுபடுகிறதோ நான் அதுபோல் இவர்களை உண்பேன்னு சொல்கிறான் இவன் சொன்னது உண்ணுவன்னு தான் சொல்கிறான் அந்த உண்ணுவன் என்பதற்கு நாம் என்னமோ அரிசி வாங்கினது சாப்பிட்டுள்ளான்னு நினச்சின்னு இருக்கோம் அந்த அரிசியை பாகம் அந்த பாகமாக்குவதற்கு பக்குவமாக்குவதற்கு அந்த அரிசியும் என்ன பாடுபடுறது அதை அந்த விவசாயியும் என்ன மாதிரியான பாடுபடுறான் என்பதைத்தான் இங்கே வியாக்கியதா என்ன பண்ணுறாராம் நெல் வயலில் அறுத்தல் முதல்ல அந்த மாதிரி அவளை கண்டந்துண்ணமாக அடிக்கிறது அடுத்தது கரையில் கொண்டு வந்து அடிக்கிறது உரலில் போட்டு குத்துறது ஆக இவன் அந்த இராட்சச கூட்டங்களை எத்தனை விதமான ஹிம்சை பண்ணணுமோ அத்தனையும் நான் பண்ணுறேன் எனக்கு மாத்திரம் கொஞ்சம் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்ல இந்த ராட்சச கூட்டங்கள்லாம் என்ன பண்ணித்தான்

அடிக்கிறதும் உதைக்க உன்ன நாங்கள் எவ்வளவு ஹிம்ச பண்ணினோமே என்று கேட்டாக்க இதற்கெல்லாம் தான் காரணம் என்று இதுகெல்லாம் சொல்லப்போக மேன்மேலும் என்ன நடக்கிறது என்பதான விஷயத்தை நாம் அனுபவிக்கலாம் ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா विस्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ श्रयच्छ